அஸ்ஸலாம் அலைக்கும், வெல்கம் டு நசீஃபா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவிலே பார்க்கக்கூடியது ஷாஹி பன்னீர் எப்படி செய்ய போகிறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது நம்ம ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டு, அதே மன சுவையில் அதை விட சூப்பராக நம்ம ஈஸியாக செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கறலாம். எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம பன்னீரை வந்து நல்லா பொடிசாக நல்லா அந்த அளவுக்கு கட் பண்ணி அதில் நல்லா எண்ணெயில் நல்லா நம்ம ரெண்டு சைடு நல்லா பொன்னரமாக வர மாதிரி நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கறலாம். இந்த பன்னீர் வந்து நாங்கள் இப்போ வீட்டில் செஞ்சு நாங்கள் வீடியோவில் போட்டது தான். அழகாக ஈஸியாக எவ்வளோ இதாக நம்ம செய்யலாம், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம வீட்டில் செய்கிறதுனால. இது நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், உங்களுக்கு லிங்க் தரோம், பாருங்கள். இப்போ நல்லா நமக்கு ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, நம்ம மறு சைடு போட்டுக்கறலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக மெதுவாக இருக்குது பாருங்கள், பார்க்கையில் சாப்பிடையில் அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாம் நமக்கு நல்ல பொன்னரமாக ஆயிடுச்சு. ரெண்டு சீடு நம்ம திருப்பி போட்டு எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கரலாம். வீட்டில் செய்கிறது அவ்வளோ ஈஸியாக நம்ம செய்யலாம், ஆனால் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்களா பார்க்கையிலேயே. இப்போ நம்ம எடுத்து நல்லா தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கரலாம். இப்போ அதே எண்ணெயில் வந்து நம்ம பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரு பிரியாணி இலை போட்டுக்கறலாம். ரெண்டு வந்து ஏலக்காய் இருக்குது, அந்த ஏலக்காய் ரெண்டு போட்டுக்கறலாம். இப்போ முந்திரி பருப்பு ஒரு 8 முந்திரி பருப்பு போட்டுக்கறலாம். பாதாம் ஒரு 3 பாதாம் போட்டுக்கறலாம். இப்போ எடுத்துருக்கேன் நான் பன்னீர் வந்து இப்போ 100 கிராம் அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம இப்போ இந்த மசாலா போட்டு நம்ம எண்ணெயில் நல்லா வறுத்து விட்டுக்கறலாம். இந்த அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கறலாம். பொன்னரமாக வந்து வறுத்த பிறகு நம்ம வெங்காயம் வந்து பாருங்கள், அதே மாதிரி பூண்டு இஞ்சி வந்து கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு எடுத்து வச்சுருக்கோம், ஒரு சின்ன இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை நல்லா நம்ம வதக்கிக்கரலாம். எண்ணெயில் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கின பிறகு ஒரு 2 தக்காளியை நல்லா நம்ம கீறி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கரலாம். இப்போ அதை நம்ம நல்லா வதக்கி தண்ணியில் வந்து வேக வச்சுக்கரலாம். வேக வச்சுட்டு சாப்பிட்டு ஆன பிறகு நம்ம நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுக்கரலாம். இப்போ நல்லா இப்போ வதங்கினோடனே 2 தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கறலாம். போட்டு இப்போ அதையும் 2 நிமிஷம் நல்லா நம்ம வந்து அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கறலாம். வதக்கி விட்டு இப்போ கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கலாம், நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை நல்லா கொஞ்சம் நல்லா மீடியத்தில் நல்லாவே ஃபுல்லாகவே வைங்க, அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வதங்கும். இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். டம்ளர்னால் ஒரு 1/4 டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு நல்லா இப்போ வெந்துருச்சு பாருங்கள். வெந்து இப்போ நான் பாருங்கள் தண்ணியெல்லாம் வத்திருச்சு, நம்ம நல்லா மசிச்சுக்கரலாம். மசிச்சு இப்போ நம்ம ஆற வச்சுக்கரலாம். இதை ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா எடுத்துடலாம். இப்போ அந்த பிரியாணி இலையை மட்டும் நம்ம எடுத்துகிட்டே வேணாம், நம்ம கரைக்க வேணாம். இப்போ வந்து நம்ம மற்ற அந்த வெங்காயம் நம்ம அந்த ஏலக்காய் எல்லாம் போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்கரலாம். இப்போ அரைச்சி இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கரலாம். நம்ம இப்போ ஒரு கடாயில் வந்து நல்லா ஒரு இந்த அளவுக்கு நான் வந்து பட்டு போட்டிருக்கேன், பட்டு நல்லா உருகட்டும். அதோட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கரலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கரலாம். ஊற்றிட்டு சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கரலாம். ஒரு ஸ்டார் போட்டுக்கரலாம். நம்ம 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 3 கிராம் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ நல்லா அதில் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். நம்ம இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம அதை நல்லா எண்ணெயில் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பேஸ்ட்டு வந்து அதை நம்ம ஊற்றிக்கரலாம். ஊற்றி இப்போ அந்த நம்ம மிளகாதோட நம்ம அந்த மசாலாவோட நம்ம நல்லா கலந்து விட்டுக்கரலாம். அந்த மிளகாவும் நமக்கு மஞ்சள் பச்சை வாசம் போகிறதுக்காக நம்ம நல்லா வதக்கி விட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இப்போ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து நான் மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி அந்த மசாலாவோட சேர்த்து ஊற்றிக்கரலாம். நமக்கு இப்போ நமக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்கையில் சாப்பிடல செம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ஜீரா ரைஸ்க்கெலாம் ரொம்ப ஒன்றா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து மசாலா பிடி போட்டுக்கரலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கரலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கரலாம். சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கரலாம். பட்டகிராம் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கரலாம். போட்டு இப்போ அதையும் நல்லா நம்ம இப்போ கொதிக்கையில் நல்லா கலந்து விட்டுக்கரலாம். கலந்து விட்டுட்டு திருப்பி அது 2 நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். திருப்பி வந்து இப்போ நான் வந்து ஒரு 50 கிராம் வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன் நான். தண்ணி விட்டு தண்ணியோடு நமக்கு நல்லா கொதிக்கட்டும். ஒன்றும் அந்த மசாலா வாசம் இல்லை நமக்கு போயிடும். இப்போ நம்ம அந்த அன்னாச்சி பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துடலாம். ரொம்ப பட்டை கிராம் வாசம் நமக்கு இதுக்கு தேவையில்லை. இந்த ஷாஹி பன்னீர் இருக்குது, அப்போ நமக்கு குருமா மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு அந்த ஷாஹி பன்னீர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நல்லா நம்ம எண்ணெயில் நல்லா பொறிச்சு வச்சுருக்க அந்த பன்னீரை நம்ம இப்போ போட்டுக்கரலாம்.
ரொம்ப ஈஸி. இந்த அளவுக்கு செஞ்சீங்கன்னாக்க குட்டிஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ப்ரெஸ் க்ரீம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி இப்போ நல்லா கலந்து விட்டு கலந்து ப்ரெஸ் க்ரீம் நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம், உங்களுக்கு லிங்க் தரோம் பாருங்கள். இப்போ நம்ம கஸ்தூரி மேட்ருக்கு பாருங்கள், அதை நம்ம லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். போட்டால் நமக்கு ரெஸ்டாரண்ட் அப்படி அந்த ஹோட்டலில் சாப்பிட்ட டேஸ்ட் நமக்கு அப்படியே கிடைக்கும் பாருங்கள். இது எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இப்போ அதை நம்ம நல்லா வந்து ரெண்டு கையில் நல்லா நம்ம நுணுக்கி விட்டு இப்போ போட்டுக்கரலாம். போட்டுட்டு இப்போ நம்மளுடைய சாகி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் பாருங்கள் நம்மளுடைய ப்ரெஸ் க்ரீமை நம்ம அப்படியே மேலே ஊற்றிக்கரலாம். பார்க்கையில் எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, சாப்பிடும் போல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ பார்த்தா நம்ம அழகாக ஈஸியாக வீட்டில் வச்சுருக்க பொருளை வச்சு நம்ம இப்போ செஞ்சிட்டோம். இந்த நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.